மச்சான், பைக் மிரட்டலா இருக்கு. நல்லா இருக்கா? செம்மையா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓட்டி பாத்தியா? ஃபுல் ரைடு ஃபுல்லா என்ஜாய் பண்ணியாச்சு, ட்ராக்லலாம் ஓட்டியாச்சு. ஓகே, பைக் எப்படி? பைக் என்ன, எதுவும் புதுசா எதுவும் கொடுத்துருக்காங்களா? புதுசா என்ன அப்படின்னா, இந்த ஒரு நிமிஷம், இந்த பவரு, டார்க்கு, பெர்ஃபார்மன்ஸ், இது மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸே வேண்டாம், சும்மா நறுக்குன்னு எனக்கு புரியுற மாதிரி இப்போ இருக்கிற ஐ மீன் காம்படிஷனுக்கு இந்த பைக்கில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க. ஒரு காலேஜ் பையன் வண்டி வாங்குறான். சரி, வாங்கினோன்னா அவன் என்ன எதிர்பார்ப்பான்? சல்லுன்னு போகணும் வண்டி, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், நல்லா ஸ்பீடாக திருவனவுன்னு போகணும். அந்த திருவனவுன்னு போகணும் அப்படின்னா ஒரு நார்மல் வண்டியில் செகண்டு தேர்ட்னு போட்டு திருக்க திருக்க தான் போகும். இந்த வண்டி எடுத்த உடனே சல்லுன்னு போகும். ஸோ ஏன்னா வந்து 400 cc பவர் வந்து 46 PS சொல்லுவாங்க, அதான் அந்த பவருங்கிறது. அதுதான் திருக திருக சல்லு நம்ம ரீச் பண்ணலாம். திருவுனா நல்லா நல்லா பவர் கிடைக்கும். இந்த பிக்கப் இருக்கும். ஆமா, பிக்கப் வந்து நல்லா இருக்கும். அதே மற்ற பைக்லாம் பிக்கப் இருக்கா? மற்ற பைக்லாம் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்காது. இதோட கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கும். ஓகே ஓகே. அப்ப இந்த செக்மெண்ட்ல இருக்கிற பைக்லாம், இந்த செக்மெண்ட்ல இருக்கிற பைக்கை விட இது பவர் வந்து அதிகம். அப்ப இந்த செக்மெண்ட்ல இந்த பைக், இந்த பைக் வந்து பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வந்து நம்ம வந்து வண்டியில வந்து சில பேர் கம்ஃபர்டபுள் எதிர்பார்ப்பாங்க, சில பேர் மைலேஜ் எதிர்பார்ப்பாங்க, சில பேர் விலை கம்மியா இருக்கும் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், பிக்கப் நல்லா இருக்கணும், செம்மையாக போகணும்னு எதிர்பார்க்கணுங்களுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஓகே ஓகே. சரி, அப்புறம் நம்ம மைலேஜ், மைலேஜ், மைலேஜ் அதெல்லாம் கேட்கக்கூடாது. 400 cc வண்டின்னு வந்துட்டா சீன் போடலாம். சிம்பிளாக சீன் போடுற வண்டியில் போய் மைலேஜ் எதிர்பார்க்க முடியுமா? ஏதோ ஒரு 25-30 வந்துச்சுன்னா சந்தோஷம். இதுக்கே பார்ட் டைம் ஜாப் போகணும் நான் பெட்ரோல் போடுறதுக்கு. அதாவது இதெல்லாம் வந்து சீன் போட மட்டும்தான், நார்மலாக வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்ப்ளெண்டர் வாங்கி வச்சுக்கணும். மற்றபடி இதெல்லாம் மைலேஜ்லாம் எதிர்பார்த்தா அந்த வண்டி பக்கம் வராது. ஓகே ஓகே. ஆமாம், அப்புறம் புதுசாக எதாவது கொடுத்துருக்கேன் வண்டியில்? எதுவும் புதுசாக அப்படின்னா, வண்டி வந்து ஒரு வண்டியை ஓட்டுறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம நேராக நிற்கிறோம், ரெண்டு காலையும் நிற்கிறோம், ரெண்டு காலையும் வந்து நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் இருக்குது, நம்ம பேலன்ஸ்டாக நிற்கிறோம். ஸோ இதை தூக்கிட்டு ஒத்த காலையில் எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? ஏன்னா பேலன்ஸ் வந்து கிடைக்காது. அந்த மாதிரி இந்த வண்டியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சைலன்சர் சைடில் இருக்கும்ல, அதை தூக்கி அண்டர் பெல்லின் எக்ஸாஸ்ட் சைடில் கீழே கொடுத்துட்டாங்க. இருக்கு, கீழே இருக்கு. அப்போ கீழே இருக்குது அப்படின்னா அப்போ வெயிட் பேலன்ஸ் ஆகணுமா? என்ன பண்ணிட்டாங்க, சஸ்பென்ஷன் எல்லா வண்டியிலையும் பார்த்துருக்கே, அப்போ நம்ம வண்டியில் சஸ்பென்ஷன் பின்னாடி எங்கே இருக்கும்? வந்து வெயிட் பேலன்ஸ் கரெக்டா இல்லனா ஸ்கிட் ஆகும், உங்க வெயிட்டுக்கு வண்டி சாஞ்சிரும். பட் இந்த வண்டியில் சல்லுன்னு போகலாம், கான்ஃபிடென்ட்டாக போகலாம், கரெக்டாக இருந்து பேலன்ஸ் ஆகணும் அந்த சென்டர் பாயிண்ட்டில். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகலாம், இல்லைனா கீழே விழுந்துருவோமோங்கிற ஒரு ஃபீலோட தான் போகிற மாதிரி இருக்கும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேறு எந்த பைக்லாம் ஈக்குவலாக இருக்காது? எல்லா பைக்லையும் இருக்கும். பட் இதில் பர்ஃபெக்டாக அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி பவரும் குறையாமல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகே. அடுத்தது அது நமக்கு எங்கேயா தேவைப்படுது? நம்ம என்ன ரேஸாக ஓட்ட போகிறோம், டிராஃபிக்கில் இதில் வந்து முக்கிய முக்கிய ஓட்ட. சரி, அதுக்காக தான் குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்கல்ல. குயிக் ஷிஃப்டர் அப்படின்னா இப்போ வண்டியில் எப்படி கியர் சேஞ்ச் பண்ணுவ? நான் கிளச்சை பிடிச்சி கியர் சேஞ்ச். இந்த வண்டியில் கிளச்சை பிடிக்க வேணாம். கிளச்சே பிடிக்கிறேன். பிடிக்க வேணாம். அப்போ இது கிளச்சை கொடுத்துருக்காங்க. கிளச்சு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்காக வந்து இப்போ நம்மளோட ரைடிங் கண்டிஷன், இந்த வண்டியை கிளச் இல்லாமல் ஓட்டிட்டு மற்ற வண்டியை ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். கரெக்ட் தான். ஆமாம் ஆமாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம ஒன்றும் ரேஸ் போகல. இப்போ குயிக் ஷிஃப்டரோட பர்ஃபெக்டாக அது எங்கே யூஸ் ஆகுன்னா, ரேஸில் போகிறோம், அவங்க நம்ம கிளச்சை பிடிச்சி அந்த ஒரு 1 செகண்ட் கூட அவங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, டக்கு டக்குனு கீரை மாற்றி போயிடுவாங்க. பட் ஆனால் நமக்கு இதில் ஒரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ டிராஃபிக்கில் நிற்கிறோம், கிளச்சை மாற்றிக்கிட்டே இருப்போம், கடுப்பாகும்ல, அப்போ கிளச்சை பிடிக்க வேணாம், கிளச்சை பிடிக்கணும், கீரை மாற்றலாம். அதே மாதிரி இந்த வண்டியில் இப்போ கிளச்சை பிடிக்கிறோம், முதல் நாள் வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் விடுறோம், கிளச்சு நல்லாயிருக்கும், போக போக என்ன ஆகிரும், ஹார்ட் ஆகும். ஹார்ட் ஆனால் என்ன ஆகும், வேக வேகமாக அழுத்தணும். பட் இதில் அழுத்த வேணாம், ஏன்னா இது ஸ்லிப் அண்ட் அசஸ் கிளச்சு. லைட்டாக ஒரு விரல் போதும், ஒரு விரல் அப்படி இல்லை, லைட்டாக பிடிச்சி கீரை சேஞ்ச் பண்ணாலே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த விஷயம்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. ஒரு விரல் கஷ்டமா இருக்கு. ஒரு விரல் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, அதுக்காக ஒரே விரல்ல போட முடியாது. என்னென்ன இருக்கு? சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகே, குயிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னா, ட்ராக்ஷன் அப்படின்னா நேரா போறோம், ஓகே, திடீர்னு வளையறோம், வளையறப்ப என்ன ஆகும், முழு டயரும் ரோட்ல டச் ஆகாது, பாதிதான் டச் ஆகும். அப்ப அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும்னா, நமக்கு ட்ராக்ஷன் மிஸ் ஆகும். இப்போ பவரும் கிடச்சிட்டே இருக்கு, அப்போ ட்ராக்ஷன் மிக்ஸ் ஆகும். அப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சென்சர் என்ன பண்ணுன்னா, அந்த டயருக்கும் தரைக்குமான கான்டாக்ட் அது தொடர்ந்து அந்த கிரிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஒருவேளை கிரிப்பு மிஸ் ஆக போகுது அப்படின்னா, பவர் அவுட்புட்டை கம்மி பண்ணி அந்த ட்ராக்ஷனை மெயின்டைன் பண்ணும். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ரைடிங் மோட்ஸ் இருக்குது, ரைடிங் மோடு ஓகே, வெட் மோடு இருக்குது. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா வெட் மோடை வச்சு போனோங்கிறப்ப ஏபிஎஸ் ஆக்டிவாக இருக்கும், உஷாராக இருக்கும். அது நார்மலாக போகிற ரோட்டில் விட அது வந்து இதாக இருக்கிற வசதி நமக்கு ஸ்கிட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க.
ஸோ டிசைன் டிசைனை விட வேற என்ன வேணும்? டிசைன் பிடிக்குது இல்லை, வேற லெவல் ஷார்ப்பாக இருக்குது வண்டி, அது வந்து நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா அது பார்க்க அந்த பீஸ்ட் தெரியுது வண்டியில், டிசைன்லாம் வந்து எனக்கு ஓகே தான். பட் இந்த இப்போ சொன்ன டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேஃப்டிக்கு வந்து பெஸ்ட்டு தான், கொடுக்கலாம் தான் காசாக. பட் ப்ரைஸ் எவ்வளோ? 311,000 ஒன்லி. 3 லட்சமா? ஐயோ, இந்த நேத்து ரிலீஸ் பண்ணாங்க டிவிஎஸ் அவங்களே இவ்வளோ கிடையாதுயா? அவங்க என்ன சீட்டு சுடுங்கிறாங்க, சின்ன சுடுங்கிறாங்க, அவங்களே 3 லட்சம் கேட்கலையே. ஆர்டிஆர் 310ங்கிறது அது 310cc, இதோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கம்மி. இதோட இன்னொரு புறம் நமக்கு வந்து பிஎம்டபிள்யூ G310R இருக்குது, அதுவும் சிசி கம்மி தான், பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கம்மி. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, விலைக்கு நீ வந்து என்ன ஒரு இவ்வளோ விலைன்னாவே இந்த வண்டி பக்கம் வராத. விலையெல்லாம் எனக்கு வேட்டர் கிடையாது, அப்பாச்சே இதே நிற்க வைக்கிறோம், அடித்து தூக்குறோம் அப்படின்னா இது தூக்கும், பவர் பிச்சு உதறும். அப்போ அந்த அந்த மாதிரி இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷை பார்த்தியா வருமா, எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, எப்படி இருக்குது, வேற லெவல் தான் வண்டி. அதுக்கு தான் அந்த காசு கொடுக்குற காசு கொடுக்கலாம்யா, 3 லட்சம் கொடுக்கலாம் கொடுக்கலாம். சரி ஓகே, இப்போ இதை பார்த்துட்டோம். இப்போ அப்பாச்சி எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? அப்பாச்சி உங்களுக்கு வேணுமா? கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ வருது.